இதே நூலில் இன்னொரு வார்த்தை இருக்கும், என்னென்னா, போலி வாதங்களை எவ்வளோ பேர் பரப்புகிறாங்களோ அவங்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல அதை கண்டும் காணாமல் போகிறவர்கள். இது எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த அறிவியல் தொடர்பான போலியான விஷயங்களை பரப்புகிறவங்களுக்கு எதிராக இந்த வார்த்தையை முன்வைக்கிறார். அது ஒரு பயங்கரவாதம்னு சொல்கிறார். இதை எதிர்த்து எல்லோரும் மிக தீவிரமாக இயங்க வேண்டிய, பேச வேண்டிய காலம் இருக்கிறது, பேச மறுக்கிறவர்களும் அயோக்கியர்கள் அப்படின்னு ஒரு இடம் வரும். அதை நேரடியான அந்த மொழியில் இல்லைனாலும் அதனுடைய அர்த்தம் அப்படி தான். அந்த வகையில் ஆர்கூட் காலத்திலிருந்து அரக்கராக இருக்கக்கூடிய ஒருவர், இல்லை அதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், எனக்கு சரியான தகவல் தெரியல, அப்படி போலிவாதங்களை தொடர்ச்சியாக அடித்து நொறுக்கக்கூடிய ஒருவர், அப்படி அடித்து நொறுக்கினாலும் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கக்கூடியவர் அண்ணன் மனுஷ் சொன்னது போல. அண்ணாவுக்கு ஒரு நேச்சர் உண்டு. அவர் பாராளுமன்றத்தில் பொருளாதாரம் பற்றி பேசவும் முடியும், அவரால் பாமரர்களிடம் பொருளாதாரம் பற்றியும் பேசவும் முடியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்ட்டு ஒரு உரை, ஒரு மார்க்கெட் பிளேஸில் அவர் பேசுகிறாரு. அதனுடைய ஒப்பு தேசியத்திற்கான வரையறைகளை, அந்த கட்டுரைக்கு இணையான ஒரு கட்டுரை வந்து தேசியத்தை வரையறுத்ததாக நான் படித்தவரை தகவல் கிடையாது. அது என்னென்னா, முழுக்க முழுக்க அந்த தேசியத்தை எப்படி வரையறுத்திருப்பார்னா, அங்கே இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கடை, பூக்கடை, அங்கே இருக்கக்கூடிய மளிகை கடை, இதை வைத்தே அந்த தேசியத்தை வரையறுத்திருப்பார். அந்த உரையில் எந்த இடத்துலையுமே உதாரணங்கள் அந்த மார்க்கெட்டை தாண்டி வேற ஒரு பொருளே எடுத்துக்க மாட்டார். அந்த மாதிரி பாமரர்களிடம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் இருக்கும். திராவிட பொருளாதாரம் குறித்து அண்ணன் அப்துல்லா அண்ணன் பேசினாலும் அதனுடைய குட்டி வெர்சனாக தெரியும், அதனுடைய மாடிஃபைட் வெர்சனாக தெரியும். அப்படி வந்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர். திராவிட இயக்கத்திற்கு பன்முகத்தன்மை உண்டு. அந்த பன்முகத் தன்மையினுடைய முகமாக இலக்கியம், அரசியல், பொருளாதாரம், மேடை பேச்சு, எழுத்து என்று பல முகங்களுடைய எங்களுடைய தம்பி அண்ணன் அண்ணன் அப்துல்லா அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பதை விட டான் அசோக்கினுடைய புத்தகம் என்பதால் நிச்சயமாக இது எங்களுக்கெல்லாம் ஒரு குடும்ப விழா போன்ற உணர்வு தான். இதே அசோக்கினுடைய தம்பி திருமணத்தில் மதுரையிலே நடைபெற்ற போது கூட நான் சொன்னேன், அப்போ மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே உட்காந்துருக்கையில் கிராஸ் பண்ணி போகிற யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நிறைய அவங்க சொந்தக்காரர் போல இருக்கு, யாரோ ஒரு சொந்தக்காரர், நிறைய கட்சிக்காரங்களாக உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ மேடையில் ஏறையில் நான் சொன்னேன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்சிக்காரங்களாக வருவாங்க, கட்சிக்காரன் கூட்டம் போட்டால் நாங்கள் குடும்பமாக போயிடுவோம். இது எங்கள் இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேசியில் சொன்னேன். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த இன்றைக்கு டான் அசோக்கின் இந்த நிகழ்வு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாரு, ஆனால் இந்த மாதிரி புக் ரிலீஸ் வந்து பேசிட்டு போனேன் அப்படின்னு. அது யாராவது பேச்சாளரை கூப்பிடுவா, நான் நம்மளும் பெரிய பேச்சாளர் கிடையாது, நீங்கள் ஊர்லேயே புதுக்கோட்டையிலே போய் கேட்டி, புதுக்கோட்டையில் பாதி பேருக்கு என்ன தெரியாது, அது அடுத்த விஷயம். அங்கக்குள்ளே தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டி, அங்கே இத்தனை வருஷமாக 25 வருஷமாக கொடி கட்டியிருப்போம், போஸ்ட் ஒட்டியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், அப்துல்லானா யாருமா, பாய் பையனா, இன்னும் அவர் பேர் தான் விளங்கும், பாப்பா நம்மளை அசிங்கப்படுத்திடுவான், ஒரு நிமிஷத்தில் அசிங்கப்படுத்தி விட்டுருவான், யாருன்னு கேட்டு நம்ம பெரிய பில்டப் கொடுத்துருப்போம் ஊருக்கே நமக்கு தெரிகிற மாதிரி, டப்புன்னு யாருன்னு கேட்டு விட்ருவான். அதையும் மீறி தெரிஞ்சவன் ரெண்டு பேர்ட்ட போய் கேட்டிங்கன்னா கூட அங்கனக்குள்ளே ஒரு ஒர்க்காராக தான் தெரியுமே இல்லையா, நம்ம ஒன்றும் பெரிய பேச்சாளரும் கிடையாது, சரி இன்பட்டு இதுக்கு நம்ம யாராவது ஒரு நல்ல பேச்சாளராக பண்ணலாம் வர்றாங்களே, நீ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோ அப்படிங்களே. உடனே டான் அசோக்கு, நான் மட்டும் என்ன எழுத்தாளரான்னு புக்கு போடல, இந்த நாட்டில் பேச்சாளர் எழுத்தாளர் தான் ஒரே ஒருத்தன் தானே இருந்தால், அவனும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செத்து விட்டான். மிச்சம் எல்லாருமே எழுத தெரிஞ்சவங்க, பேச தெரிஞ்சவங்க தானே அது கலைஞரை பற்றி. அந்தபடி அதுக்கப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை சொன்னதுக்கப்புறம், ஓ அவரே எழுத்தாளர் இல்லை, சரி அப்போ நம்மளும் இப்படி பேசிட்டு ரொம்ப அசிங்கமாக பிரச்சாரம் எழுத்து இவ்வளோ எழுதியிருக்கிறாரு, படிச்சுட்டு என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர்னு சொல்ல மாட்டான், அப்பயும் பிரச்சார எழுத்தாளருமா. டான் அசோக் இல்லை, நீங்கள் திராவிட இயக்கம், நீங்கள் அண்ணா காலத்துலேருந்து கலைஞராகட்டும், நீங்கள் அவர் என்னென்னா ரோமாபுரி பாண்டியன்னு எழுதட்டும், இல்லை மற்ற அத்தனை பேரும் பேராசிரியராகட்டும், எவ்வளோ எழுதினாலும் சரி, நீங்கள் அண்ணன் திருமாவளவனையும் சேர்த்துக்கோ, இல்லை கோவிலில் நின்று சேர்த்துக்கோ, கடைசியில் அவங்களுக்கு வைக்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரச்சார எழுத்தாளர். திராவிட இயக்க எழுத்தாளர் சொல்லவே மாட்டான், இலக்கிய எழுத்தாளர்னு சொல்லவே மாட்டான். சரி நீ என்னப்பா இலக்கியம் பண்ணான்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், பக்தி இலக்கியம் பண்ணியிருக்கேன், சரி மகிழ்ச்சி, என்ன வைணவ இலக்கியம், அப்புறம் சைவ இலக்கியம், அப்புறம் இஸ்லாமிய இலக்கியங்கள், சிராப்புராணம், அப்புறம் தேம்பாவணி, கிறிஸ்தவ புராணம், சரி இது உன் கொள்கை, சரியா நீ ஒரு விஷயம் நம்புகிற, அதை நீ சொல்கிற, அதை நீ இலக்கியம்ட்ட, அந்த இலவையெல்லாம் நான் நம்பலை, நான் எழுதுகிறேன், நான் பிரச்சாரம் எழுத்தாளர், அப்போ நீ எழுதுனதுக்கு பேர் என்ன, நீ பிரச்சாரம் பண்ணால் அக்பர் இலக்கியம், அதை மறுத்து நான் பிரச்சாரம் பண்ணால்
பிரச்சாரங்கிட்டாளர் ஒத்துக்கவே மாட்டான். நீ சொல்லி பாருங்கள், நீங்கள் அப்படியாவது போய் நீ சொன்னதுக்கு மாற்றி தானடா அவன் எழுதுறான், அது மட்டும் இலக்கியம் இதை மட்டும் இலக்கு ஒத்துக்கவே மாட்டான். இந்த காலத்துலேயும் ஒத்துக்கவே மாட்டான். இவன் ஒத்துக்கணுங்கிறது நமக்கு அங்கீகாரமும் கிடையாது. நம்ம வேலை எழுதுறதும் சொல்கிறது தானே ஒழிய அவார்டு கலையிறாளான்னு நம்ம அவனுக்குள்ளே கொடுத்துக்குவான் அவார்டு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப. அந்த அரசியல்லாம் இப்போ பேச வேண்டாம், பேச வேணான்னு பேசிட்டான் வச்சுக்கங்களேன். அது மாதிரி ரொம்ப ஈஸியாக பிரச்சார எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அந்த வகையில் தானசுகுக்கும் எழுத்தாளர் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு, அவன் பிரச்சார எழுத்தாளர்னு சொல்கிறான். ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்லாம் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தானசுகோட புக்கை பற்றி பேசுகிறதுக்கு ரெண்டு புக்கு, நாட்டை விட்டு போகிறேன்னு ஒன்று, நாட்டை விட்டு போக மாட்டேன். ரெண்டை பற்றி பேசுகிறதுக்கு எங்கள் ரெண்டு அண்ணன்மார் வந்திருக்காங்க, அதனால் புக்கை பற்றி அவங்க பேசிக்குவாங்க, நான் வேறு வேறு விஷயமாக பேசிட்டு வரேன். அதுதான் இல்லை இல்லை அது மனப்பட மாட்டலை. சரி என்ன இல்லை அதுதான் நான் ஃபேஸ்புக்கில் படிக்கிறேன். அதான் எல்லாம் அந்த புக்கில் இப்போ தான் எல்லோரும் எழுத்தாளர் ராஜா. யார் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் எழுத்தாளர், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் நாட்டில் வாசகரை விட எழுத்தாளர் ரொம்ப ஜாஸ்தி. நான் இப்போ இவர் இப்போ அடிக்கடி சொல்லுவார் மனுஷ புத்திரன்னு, இது நடத்துறது பதிப்பு நடத்துறது கஷ்டம் கஷ்டம்னு. இப்போ என்ன கஷ்டம்னா இவ்வளோ பேர் இருக்கானே எவன் புக்கை போடுறதுங்கிறது தான் கஷ்டம். அவ்வளோ அவ்வளோ எழுத்தாளர் ஒரு ஒரு அக்கௌண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் ட்விட்டரில் போட்டதெல்லாம் புக் ஆகுறது. அதான் அதில் பெரிய காமெடி. ஃபேஸ்புக்கில் நாலு லைன் இருக்கும், ட்விட்டரில் நீங்கள் போட முடிஞ்சது ரெண்டு லைன்னா அதுக்கும் புக்கு வருது. அது மாதிரி யாருக்கு இன்றைக்கு இப்போ நிறையா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எல்லோரும் எழுத்தாளர். அதை விட்டுருவோம். அது எனக்கு இது அந்த புக்கை படிக்கலன்னு சொன்னதுனால அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நான் இப்போ நான் வேறு ஏதோ பேச நினச்சேன். இப்போ நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அப்போ நான் நிரூபித்தான். இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டதுனால எத்தனையோ கட்டுரைகள் அவர் அதில் எழுதியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா அந்த பரியேறும் பெருமாள் பற்றி அதில் எழுதியிருப்பார். பரியேறும் பெருமாளுக்கு தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான விமர்சனங்கள் வந்தது என்னமோ பரியேறும் பெருமாளுக்கு தான் நினைக்கிறேன். ஆதரி சமீப காலத்தில் ஆதரித்து ஏற்றுன்னு நிறைய கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்ததில் யாருமே அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லாத ஒரு இடத்த வந்து தொட்டுப்பார். அதில் எனக்கு கேட்டிங்கன்னா அதில் ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த ஆனந்துங்கிற கேரக்டர் வந்து அவன்கிட்ட சொல்லும், அந்த பெருமாள்கிட்ட வந்து சொல்லையில், உன்னோட கஷ்டம் என்னன்றது அவன் யாருக்குமே புரியாதடா அப்படின்னு சொல்லும். அவன் யாருக்குமே புரியாதடா உனக்கு அப்படிங்கிறது. உண்மையில அந்த படம் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அதோட எமோஷன், மொத்த படத்தோட எமோஷனே அந்த ஒரு லைனில் தான் இருக்கும். அவனோட பிரச்சனை அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு புரியாது, வெளியில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தான் புரியும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி ஒருத்தர் தான் பெரியார். அவங்க சிரமத்தை தான் சிரமமாக பார்த்த பெரியார், அவங்க சிரமத்தை தான் சிரமமாக பார்த்தான்னா, அவங்க சிரமத்தை மற்றவங்க சிரமத்தை தான் சிரமமாக பார்த்த கலைஞர். யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. புரியறதுக்கான அதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப யாருக்கும் கிடைஞ்சிடாது. அடுத்தவனோட சிரமம் இதுதான் அவன் சிரமம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அது ஒன்று, இது அடுத்தவனுக்கு புரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அறிவு வேணும். அது அந்த படத்தோட மொத்த உணர்வை வந்து அந்த சீனில் வந்து அவர் மாதிரி ரொம்ப அழகாக அந்த செல்லுலாய்டில் வந்து பதிச்சிருப்பார். எந்த விமர்சனத்துலேயுமே நான் அந்த இதை பார்க்கவே இல்லை, எக்ஸப்ட் டானசோவோட விமர்சனத்தில் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆனந்த் சொல்கிற அந்த சீனை வந்து சொல்லியிருப்பாப்புல. இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன உதாரணம், என்னோடய பர்சனல் லைஃப்லேயே கூட அந்த உதாரணம் உண்டு. முன்னாடியே ஒரு மேடையில் கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். நம்ம இது வந்தது இல்லைங்களா, சென்னை வெள்ளம் வந்தது இல்லைங்களா. அப்போ அந்த நேரத்தில் யூனுஸ்ன்னு சொல்லி ஒரு பையன், அவர் போய் ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க நம்ம இதுக்கு பக்கத்தில் தாம்பரம் பக்கத்தில் ஊரை பார்க்கும். அப்போ போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த போட்டில் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி அவங்க வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டு, அடுத்த நாள் அதுக்கு அடுத்தடுத்த நாளில் டெலிவரி, ஒரு ரெண்டு நாளில் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண். அப்போ அவங்கள காப்பாற்றி கூட்டி வந்தோடனே அந்த பெண்ணோட கணவர் சொல்கிறாரு, எனக்கு பிறக்க போகிற குழந்தைங்க வந்து நான் யூனுஸ்னு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மீடியாவிலெல்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக எஃப்எம்மில் ஒரே பேச்சு, பெரிய மத நிலநக்க மாதிரி, பாருங்கள் அவர் வந்து யூனுஸ்னு பேர் வைக்கிறாங்கிறார் ஒரு இந்துவாக இருந்தாலும் அப்படின்னு. அப்போ அன்றைக்கி ஏதோ ஒரு கூட்டம், எனக்கு உயிர்மை கூட்டம் தான் எனக்கு நினைவு. அப்போ நான் தான் சொன்னேன், தெரியாதனமா போய் அதனால யூனுஸ்னு பேர் வைக்கிறேங்கிறாரு, இதில் உள்ள சிரமம் அவருக்கு தெரில, அது பேரை வச்சுருக்கவனுக்கு தான் எனக்கு சிரமம் தெரியும், அவர் பாட்டு யூனுஸ்னு பேர் வச்சுருவார். அப்போ காலேஜ் போவான்,
உள்ளூரில் காலேஜ் படித்தாலும் பரவாயில்ல, வெளியூரில் சேருவான், நைட் ஷோ படம் பார்த்துட்டு வருவான், அவன் ஃப்ரெண்டு நாலு பேரோட வருவான், போலீஸ்காரன் நிறுத்துவான், பேரண்ண ரமேஷ் சுரேஷ் எல்லாம் போவோம், பேரண்ண யூனுஸ்னா நில்லுமா. பர்சனலாக எனக்கு நடந்துச்சு, நான் போய் பேசலை, பர்சனலாக எனக்கு நடந்துச்சு. தேவி தேட்டரில் படம் பார்த்துட்டு நான் திருவல்லிக்கேணியில் தங்கியிருக்கேன், ஜாம்பஜாரில் வர்றேன், நிறுத்துகிறாங்க, எம்பிஏ ஃபஸ்ட் இயர். எங்கே போயிட்டு வரீங்கன்னா, என் நண்பர்கள் மூணு பேர், ரெண்டு பேரை போக சொல்லிவிட்டு என் பேரை கட்டணும் நிற்க சொல்கிறாங்க. நமக்கு பொதுவாக அந்த அரசியல்வாதிக்கே ஒரு திமுக இருக்கும், பத்தாயிரம் திமுகக்காரன் வரல நான். அப்போ புதுக்கோட்டையில் மாவட்ட மாணவர் அணி துணைவன் பல படிச்சுட்டு இருக்கேன், மாணவர் அணி துணைவன் சொன்னேன், இந்த மாதிரி புதுக்கோட்டையில் மாவட்டம் இதுதான் பெரிய தப்பாக போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் இளைஞர் அணியில் அவன் 50-60 வயசில் பார்த்தோன்னா மாவட்ட மாணவர் அணிங்கிறான், மாணவர் மாதிரியே இருக்கானேன்னு அது வேறு டவுட் அவனுக்கு. நான் போய் சொல்கிறேன்னு அது வேறு டவுட் அவனுக்கு. இப்போ காலம் மாறிடுச்சு, இப்போ மாணவர்கள் தான் மாணவர் அணியில் இருக்காங்க, இளைஞர்கள் இளைஞர் அணியில் இருக்காங்க. என்ன காரணம்னா தலைவருக்கு வயசே ஆகலை, தலைவருக்கு அந்த காலத்தில் தலைவர் கலைஞருக்கு வயசே ஆகாததுனால எல்லாத்தையும் அப்படியே விட்டு வச்சுருந்தார், யாருக்குமே வயசாகலைன்னு போட்ட பொறுப்பில் அப்படியே வச்சுருந்தார். ஸோ அப்போ அந்த நேரத்தில் எதேச்சியாக மாணவர் அணியில் இருந்தேன், மாணவராகவே இருந்தேன்னா நம்ப மாட்டேன்ட்டான் அந்த ஆள். சரி என்ன சின்ன பையனாக இருக்கான், மாவட்ட மாணவர் அணிங்கிற சொல்கிறான், ஏதாவது வார்டில் சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் வந்தேன்னு வச்சிங்களேன். அந்த பேர் சொல்கிறேன், அந்த பேருக்காக என்னை தனிமைப்படுத்தின்னு இருந்தேன். அது சொன்னேன் பாட்டு யூனிஸ்னா போய் நிப்பாட்டும், இது ஒரு பிரச்சனை. அப்புறம் நாளைக்கு அந்த யூனிஸ்க்கு லவ் வரும், யாரையா போயிட்டு லவ் பண்ணுவான், போயிட்டு லவ் பண்ணிவிட்டு சரி வீட்டில் ஒத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை, ஒத்துக்கலனா கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். பேர் என்ன லட்சுமி, உன் பேர் என்ன யூனிஸ், இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஒரு இன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியான்றான், அதுக்கு ஒரு மாதம் எழுதி போட்டு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து இந்த பக்கத்துலேருந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு, வெளியிலேருந்து பார்க்கல சாதாரணமாக தெரியும், அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் அந்த சிரமங்கள் தெரியும். இது இவருக்கு எப்படி புரிஞ்சுன்னு தெரில, டானஷோக்கு. இப்போ எனக்கு இப்போ அதை ஒத்த வேற ஒரு இடத்துல இருக்கிறதுனால எனக்கு புரியுது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விமர்சனத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக எழுதியிருந்திருப்பார், ஏன்னா படிச்சிட்டேன் புக்கு. அது மாதிரி அவங்க எழுதக்கூடிய அந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே வரும், எல்லாத்தையும் காலத்தின் சாட்சியாக இருந்துட்டு இருக்கும். அந்த நம்ம இவர் பேசையிலே சொன்னார், இந்த அவர் நிறைய விஷயங்களை வந்து முன்னாடியே டான் எழுதினார் அப்படின்னு. இன்னொன்று கரெக்டாக சொல்கிறேன், செப்டம்பர் 2015 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் போட்ட ஒரு போஸ்ட் ஒன்று, அதில் என்ன எழுதுறான்னு கேட்டு, 2015 செப்டம்பரில் அண்ணன் வைகோ வந்து நாங்கள் தனியாக போகிறோம் திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த அந்த முடிவை பற்றி போஸ்ட் எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்கிறார், இன்றைக்கு நிலைமைக்கு தனியான யாராவது போகிறேன்னு சொன்னால் அது அதிமுகவோட கூட்டணி வைக்கிற மாதிரி, அதிமுகவின் வெற்றிக்கு மட்டும் நல்லா கவனிச்சுங்க எழுதியிருக்க வார்த்தை, வெற்றிக்கு மட்டும் அதுதான் நடந்துச்சு. இது ரிசல்ட் வரையில் நடந்த விஷயமும் அதுதான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த அந்த போஸ்ட் போட்ட போய் இவர் எவ்வளோ திட்டு வாங்கினாருன்னு எனக்கு தெரியும், யார் யாரெல்லாம் வந்து திட்டினாங்க, எப்படி எப்படிலாம் திட்டினாங்க, அது அடுத்த விஷயம். காலத்தின் சாட்சியாக அதுக்கு சொல்ல வர, ஏன்னா எழுதுகிற விஷயம் எனக்கு திடீர்னு அண்ணன் ஷானவாசன் அண்ணன் பார்த்தோன்னு எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இல்லை இல்லை நான் சொல்ல ஞாபகம் வந்ததை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணனை ஒரு வாட்டி நீ திட்டிருச்சு, அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆம்பூர் விஷயத்தில், ஆம்பூரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இஸ்லாமிய இளைஞரும் ஒரு அங்கே இருந்த ஒரு பெண்மணி, பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணிக்கும் ரெண்டு பேருக்கும் அவங்களுக்குள்ள காதல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக மனமாயிருது. மனமானதுக்கப்புறம் என்ன அந்த பெண்ணுக்கு அவரோட இருக்கிறதுக்கான பிடிக்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பையன் வந்து சேலம் பக்கம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிடுறாரு, அவரை தேடி இந்த அம்மா போகுது. போன உடனே அவன் வந்து ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வாழ்க்கை வந்துடுச்சு, நீ போயிடு அப்படின்னு சொல்லி அந்த அனுப்பி வச்சிடறாரு. அங்கேருந்து கிளம்புனதுக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, இந்த அம்மா அப்சாண்ட் ஆகிடுச்சு, இங்கே அப்சாண்ட் ஆகிடுச்சு. அப்சாண்ட் ஆன உடனே போய் போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே கிடைக்கலன்னொடனே அவன் அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, ஹேபியஸ் கார்பஸ் அந்த மனு போடுறாரு, ஆள்குணர்வு மனு போட்ட உடனே. இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நெருக்கடி, நீ அதை போட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நீதிமன்றம் முன்னாடி நிறுத்தி ஆகணும், அவ்வளோ நெருக்கடி. அது அது வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோனெல்லாம் ட்ரேஸ் பண்ணல, கடைசியில் இவன்ட்ட பேசியிருக்கானே அப்படின்ட்டு அவன்ட்டு பேரில் வந்தது உண்மை, ஆனால் அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல, அந்த பெண் எங்கேங்கிறது தெரியல. தெரிலன்னொன்னே அவன் கூப்பிட்டு வச்சு, எப்படி விசாரிப்பானதுன்னு தெரியுமே உங்களுக்கு, நல்ல படுகாயம், அப்புறம் இந்த சாக போகிறாங்கிறத தெரிஞ்சு வீட்டிலேருந்து ஆள் கூப்பிட்டு
கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இவங்க நேராக மருத்துவமனைக்கு தான் கூட்டி போகிறாங்க. மருத்துவமனையில் வச்சு அந்த பையன் வந்து இறந்து போயிறாரு. அவர் இறந்துடுறாரு. அதை ஒட்டி ஒரு பெரிய கலவரம் வந்து ஆம்பூரில் வெடிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு பையனை வந்து ஒரு போலீஸ்காரருக்கு துப்பாக்கியில் சுட்டு விட்டார். இதில் தானே நான் பாலவாக்கம்ண்ணே பாலவாக்கத்தில் நீலாங்கிற ஒரு ஒரு நாலு நாளைக்கோ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்த அதை ஒட்டி நடந்ததுனால அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. கலவரம் வெடிக்கையில் அப்புறம் அது சம்மந்தமாக நான் விசாரிக்கிறேன். யார்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணோட தந்தை நான் மாமனார் அதாவது அந்த இறந்து போன நபரின் மனைவியினுடைய அப்பா அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் விசாரிக்கிறேன். விசாரிக்கையில் சொல்கிறாரு இந்த மாதிரி தவறான ரெண்டு பேருக்கு இது இருந்தது உண்மை தான், ஆனால் அன்னைக்கு வந்து அவன் அனுப்பி வச்சுட்டான், ஒரு நாள் அவனோட ஸ்டே பண்ணி இருந்திருக்கான் அனுப்பி வச்சுட்டான், அதுக்கப்புறம் எதுவும் தெரியல அப்படின்னு அவர் வந்து ஒத்துக்கிறார். என்ன உண்மை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாரு. பெரிய கலவரம் நடக்குது. அப்போ வந்து யாரோ கேட்குறாங்க கலவரம் நடந்திருக்கு இதை ஏன் வந்து திமுக எல்லாத்துக்கும் திமுக கண்டிக்கணும் உங்களுக்கு அது ஒன்று இருக்குது இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் கண்டிக்கணும். திமுக கண்டிக்கலன்னா கண்டிக்காத தான் பிரச்சனையாக இருக்கும், நடந்தது எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. என்ன பிரச்சனை ஏன் திமுக கேட்கல அப்படின்னு இந்த மாதிரி யாரோ கேள்வி கேட்கல. நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு வார்த்தை சாதாரணமாக தான் இருக்குனேன். இப்போ ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடுவில் ஒரு இல்லீகல் கான்ட்ராக்ட் இருக்குது, இதை போய் தளபதி என்னையாக கண்டிக்க முடியும்னு கேட்டுவிட்டேன். என்ன ரெண்டு பேருக்கு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கக்கூடாதுன்னு கண்டிக்க சொல்றீங்களா? என்னடா சொல்கிறீங்க, இது எதுக்கு இதில் கண்டிக்கிறதுக்கு என்ன இளவடா இருக்குது அப்படின்னு கேட்டுவிட்டேன். கேட்டால் வச்சு செய்கிறாங்க சார், நான் அதை பற்றி கண்டுக்கல. ஏன்னா மனுஷனுக்கு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன இதே பெரியாரு தான் சூடு சொரணம் இருக்கு அரசியலுக்கு வராதன்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்கிட்ட ரெண்டுமே உண்டு, மானமும் அறிவும் உண்டு. பொது வாழ்க்கையில் சூடு சொரணையும் கிடையாது, ரெண்டும் கிடையாது, ரெண்டுமே. அதனால் எனக்கு கண்டுக்கல, அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கல. என்ன பண்ணுதுன்னா எனக்கு அவன் யாருனே தெரியாது, எனக்கு அவனுக்கு எந்த கான்டாக்டும் இல்லைன்றது. டப்புன்னு எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, திமுக இளைய ஜட்ஜு வந்து இந்த மாதிரி லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு நிறைய எப்படி சொன்னாருன்ட்டார். இளைய ஜட்ஜுன்னு எழுதிட்டாரு. அதை படிச்சுட்டு சரியா ஏதோ அண்ணன் திட்டுது போ அண்ணன் நல்லன்ட்டு விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை இது பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கல, எந்த கான்டாக்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. சனி ஞாயிறு திங்கள் கோர்ட்லேயோ செவ்வாய்க்கிழமை இது பண்ண இல்லை, கோர்ட்டில் மட்டும் வச்சு ஒத்துக்குது. கோர்ட்டில் வச்சு ஒத்துக்குதுன்னொடனே எனக்கு என்னென்னா நம்ம அந்த பொண்ணு நம்ம அந்த பையனோட மாமனார்கிட்ட கேட்டு தானே நம்மளும் சொன்னோம் இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லுது, என்னடா அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டில் சொல்கிறதுக்கு முத நாள் என்ன பண்ணுறேன், அங்கே இருந்த அந்த போலீஸ் அதிகாரி, நான் ஒரு பேரை நான் இப்போ சொல்ல விரும்பலை, நான் சொன்ன தேவையில்லாமல் வேறு ஒரு வேறு இயக்கங்களோட நோட்டரில் அவர் அவருக்கு எதுக்கு நான் நெருக்கடியை கொடுத்துட்டேன், அவர் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன் சார் அப்படி போலீஸ்லேருந்து அப்படி பேட்டி கொடுக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவர் கேட்டோன்னு அவர் சொன்னார், இல்லைங்க இப்போ மட்டும் ஏன்னா உங்கள் கலவரம் நடந்தது தப்பு, உங்களுக்கு பண்ணது தப்பு, சரியோ தப்பு அங்கே நடக்கல, கலவரம்னு ஒன்று நடத்துறது தப்பு, என்ன கோபதாபங்கள் இருக்குன்னு நடந்தது தப்பு, இப்போ இருக்குது அப்படிங்கிறத இப்போ இம்மிடியேட்டாக நம்ம சொன்னோன்னா அவன் லவ்ஜி காத்துன்னு அடுத்த கலவரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கான் அந்த தரப்பில். அதனால தான் நான் வந்து தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்கேன். ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சுன்னா செட்டில் ஆயிரும், அவன் அங்கிட்ட போயிடுவான், யாரும் அரசியல் கட்சிகள் அங்கே உள்ளே இருக்கிறது வெளியில் போய்டும் எல்லாம் போய்டும், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது சார் நான் அதனால் சொன்னேன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சொல்கிறாரு. சரின்னு விட்டேன். அதே மாதிரி நடந்துச்சு நாலு நாள் இல்லை, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திமுக காரன் எழுதுறான்னா நாலு இடத்துல விசாரிச்சுட்டு தான் எழுதுவோமே தவிர உண்மையை தான் எழுதுவோமே தவிர உணர்வுகளுக்கு நாங்கள் எழுதுறதே இல்லை. அதனால் அந்த நேரத்தில் திட்டு வாங்கினாலும் உணர்ச்சி இல்லாதனால அதை பற்றி கவலையும் படுறதில்லை. அப்படி தான் தானம், நான் என்றைக்கோ ஒரு நாள் அதுவும் எங்கள் அண்ணன் தான் திட்டு வாங்குவேன், எவனே தெரியாதவன்ட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா ஏன்னா இப்போ அவர் சானவாசன் என்ன திட்டினார்னா அண்ணன் திட்டினார், நம்ம எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. அண்ணன் திட்டினார்னா இவங்களாம் அண்ணன் திட்டினா எவனே தெரியாதவன்ட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருப்பாப்புல. ஃபேக் ஃபேக் ஐடி, ஃபேக் ஐடி, ஆமாம், அவருமே பல ஃபேக் ஐடி என்ற சில தகவல்களும் உண்டு, அது தெரியல. எந்த எந்த இல்லை எத்தனைன்னு கேட்டால் இதுபோல் இன்னும் சமூகத்துக்காக தொடர்ந்து நிறைய திட்டுகளை தானாக்கு ஷோக்கு வாங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.